காய்கறி வாகனம் மட்டும் இல்லாமல் மளிகைப்பொருளையும் இதே மாதிரி வீடு வீடாக கொண்டு போய் விற்கிற மாதிரி மாநகராட்சி ஆணையரத்திலும் துணை ஆணையரத்திலும் பேசி இன்றிலிருந்து அந்த அந்த பணி துவங்கி இருக்கிறது. மிக குறைந்த விலையா சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட நம்முடைய சேலம் மேற்கு உட்பட்ட சேலம் மாநகராட்சி 14 கோட்டங்களும் இப்பொழுது சேலத்திலே உழவர் சந்தையெல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் சூரமங்கலம் பகுதியில் 10 காய்கறி வாகனங்களும் நம்முடைய அஸ்தம்பட்டி பகுதியில் நம்முடைய 3 கோட்டத்துக்கும் 3 காய்கறி வாகனங்களும் உழவர் சந்தையினுடைய விலையில் விற்பதற்காக இன்றைக்கு அந்த காய்கறி வாகனங்களை தூக்கி வைத்தோம். காய்கறி வாகனம் மட்டும் இல்லாமல் மளிகைப் பொருளையும் இதே மாதிரி வீடு வீடாக கொண்டு போய் விற்கிற மாதிரி மாநகராட்சி ஆணையரத்திலும் துணை ஆணையரத்திலும் பேசி இன்றிலிருந்து அந்த அந்த பணி துவங்கி இருக்கிறது. மிக குறைந்த விலையில் நல்ல ஒரு தரமான காய்கறிகளை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கோடு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்திருக்கிறோம். மக்கள் இதில் பயன்பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செஞ்சு மீண்டும் ஒரு முறை கெஞ்சி கேட்டுக்கிறோம், வீட்டை விட்டு வெளியே வராதிங்க. நாளையிலிருந்து வீடு எல்லா பகுதிக்கும் தெரு தெருவாக என்னுடைய முன்னிலையே ஃபுல்லாக கிருமி நாசினியும் அந்த லைசால் அதெல்லாம் தெளிக்க போகிறோம். தயவு செஞ்சு உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்வது, வீட்டில் நீ இருந்தால் மட்டும்தான் உயிரை காப்பாற்றிக்க முடியும். தயவுசி வீட்டிலே இருங்க, உங்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கொரோனா பரவலை தடுப்போம். நன்றி. சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ பாட்டாளி மக்கள் கட்சி அருள் ராமதாஸ் அவர்கள், இந்த கொரோனா தொற்றின் காரணமாக வீடு வீடாக அனைவருக்கும் மளிகைப் பொருட்கள் மற்றும் அரிசி பொருட்கள் அனைத்தும் சென்றடையுமாறு திட்டத்தை தொடங்கி வைத்தார். அது மட்டும் இல்லாமல் மக்களிடையே இந்த கொரோனா விழிப்புணர்வை படுத்தி அனைவரிடமும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.